அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் உள்ள உயிர்களிலே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிதான். மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளும் 9 பாவம் என்னும் பாக்கியஸ்தானத்தினால் தீர்மானம் செய்யப்பட்டு வருது. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்களாகவே இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கி மாபெரும் கொடைகள் 2 இருக்கு. ஒன்று பித்ருக்களினோட பூஜை, அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களாக தான் பித்ருக்கள்னு சொல்கிறோம். அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற, வாழ்வில் முன்னேற, தடைகள் அகல, பல வகையான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வருட சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகமாகவே இருக்கும். அதிலும் அமாவாசை நாள் ரொம்பவே சக்தி பொருந்திய நாளாகவே இருக்குது. அன்றைய தினத்தில் பித்ருக்களை எப்படி வழிபடுவது, அமாவாசை தினத்தில் விரதத்தை எப்படி முறையாக கடைபிடிப்பது, அதை பற்றிய முழுமையான தகவல்களை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசை தினம் என்பது சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணையும் காலம்தான் அமாவாசை காலம்னே சொல்லப்படுது. அந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறுவதாகவே சொல்லப்படுது. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரமும் தேடிக்கொள்ளலாம். இயற்கையாக இருந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும். மன வேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ, கொடூரமான நோய் தாக்கத்தால் இருந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லையாம். இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவரின் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும். அகால மரணமடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தியடைய அவர்களின் சந்ததியினர் வழிபாட்டு முறைகளை சரியாக செய்ததாக காரணமாகவே இருக்குது. இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது, சாத்வீக குணம் வந்துவிடுமாம். முறையான திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நல்ல சக்தியை கொண்டதாகவே இருக்குது. அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளும் தன் சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசீர்வாதமாகவே வழங்குவார்களாம். முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்கவே முடியாதாம். ஒருவரை ஒருவர் தனித்தனியாக வணங்கவும் முடியாதாம். எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலஹோமம் எத்தகைய துர்மரணமடைந்த ஆத்மாவையும் சாந்தியடைய செய்துவிடுமாம். ஹோமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு செய்வது நல்ல விதமான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்குது. முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுமாம். ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் வாழ்நாளில் பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரையும் பாதிக்குமாம். ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, பித்ருதோஷத்தை விட்டு செல்லக்கூடாதாம். அமாவாசை அன்று முன்னோர்கள் ஆத்மசாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நல்ல பலன்களை தருமாம். தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பித்ரு பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகவே இருக்கு. இந்த தர்ப்பண நீர் சக்தியானது பூமியின் ஆக்ரஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுமாம். இந்த சக்தியானது ரொம்ப அதிக அளவிலே பெருகுதாம். மாதந்தோறும் வரும் அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் பங்குனி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலன்களை பெறலாமாம். அமாவாசை என்பது சந்திரனின் ஒரு மாத வளர்ப்பிறை தேய்பிறை சுழற்சி காலத்தில் தேய்பிறை காலத்தில் இறுதியாக வருவது. அன்றைய தினம் இந்த பூமியின் மீது ஒரு விசேஷமான சக்தி நிறைந்திருக்குமாம். இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து நம் இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதால் நாம் விரும்பிய அனைத்தும் நம் பெற முடியுமாம். அப்படிப்பட்ட சிறப்பான நாள்தான் இந்த பங்குனி அமாவாசையாகவே இருக்குது. முதலில் அமாவாசை தினத்தில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டுமாம்.
பின்பு வீட்டிலுள்ள எதிர்மறை சக்திகள் விலக உப்பு கலந்த நீரால் வீடு முழுவதும் தூய்மைப்படுத்த வேண்டுமாம். பின்பு வீட்டிலுள்ள பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் விநாயகர் படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றலாமாம். அமாவாசை தினத்தில் புலால் உணவுகள், பூண்டு, வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்த்து சாத்வீக உணவுகளை சாப்பிடலாமாம். முடிந்தால் அன்றைய தினம் முழுவதும் பால் பழங்களையும் சாப்பிடலாமாம். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு விருப்பமான கோவிலுக்கும் சென்று வழிபட்டு வரலாமாம். மந்திர தீட்சை பெற்றவர்கள் அல்லது தங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு தங்களின் விருப்பங்கள் நிறைவேற விரும்புபவர்கள் அமாவாசை நாள் முழுவதும் உணவேதும் உண்ணாமல் விரதம் இருந்து தங்களின் இஷ்ட தெய்வங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுமாம். வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றலும் பெருகுமாம். பொன் பொருள்கள் அதிகளவு சேர்க்கை உண்டாகுமாம். நமது முன்னோர்கள் அமாவாசை தினத்தன்று நம்மை பார்க்க வருவார்கள் என்பது ஐதீகமாகவே இருக்கு. ஆனால் அமாவாசை தினத்தில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, படையலிட்டு வழிபடுவது போன்ற செயல்கள் மூலம் பித்ரு சாபம் நீங்கும். அதோடு முன்னோர்களின் பரிபூரண ஆசியும் நமக்கு கிடைக்கும். அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையலிட்டு வழிபட்டு வந்தால் குலதெய்வ சாபமும் நீங்கும்னு சொல்லலாம். நம் பெற்றோர் பெரியோர்கள் இருக்கும்போது எப்போதுமே உடன் இருந்து நம்மை செம்மைப்படுத்தவும் நல்லறிவு கொடுக்கவும் பாடுபடுவது வழக்கமாக இருக்கு. அவர்கள் மறைவிற்கு பின் முன்னோர்கள் என்ற பெயரில் நம் வாழ்வுக்கு சகல அருளையும் வழங்கக்கூடிய நிலையை அடைவதோடு பித்ரு உலகத்தில் இருப்பதாக வழக்கமாகவே இருக்கு. ஒருவன் தன் பெற்றோருக்கும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டால் மற்ற தெய்வங்களை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லையாம். அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த நம் முன்னோர்களை இந்த பங்குனி மாத அமாவாசை தினங்களில் மிக சிறப்பாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இந்த பங்குனி மாத அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவளித்து அவர்களின் வயிற்றை நெறித்தால் கடவுளின் ஆசியும் முன்னோர்களின் ஆசியும் கிடைக்குமாம். அது மட்டுமல்லாமல் இந்த அமாவாசை தினத்தின் போது கருப்பு உளுந்து, கருப்பு எள், வெல்லம், உப்பு, உடைகள், பார்லி ஆகியவற்றை தானம் அளித்தால் மிக அதிக அளவு நல்ல பலன்கள் கிடைக்குமாம். இதனால் நம் முன்னோர்களினோட ஆசியும் கிடைக்கும்னே சொல்லலாம். அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளான கடல், ஆறு உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகள் படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்கு. அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு விடலாம். தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் அன்றைய தினம் காலையில் எழுந்து குளித்து நீராடி முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். அதன்பின் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். குறிப்பாக அன்றைய தினம் காலையில் விரதமிருந்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவை படைத்து வழிபட்டு அதனை காகத்திற்கு வைத்த பின்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று வழக்கமாகவே இருக்கு. இதை தவிர மற்ற அமாவாசை தினங்களிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாமாம். அமாவாசை விரதம் இருக்க வேண்டியவர்கள் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது நல்லது. இதன் காரணமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வணங்கி ஆசி பெற வேண்டியது அவசியம் என சொல்லப்படுது. அமாவாசை தினத்தில் முன்னோருக்கு வழிபாடு நடத்துவது அவசியமானதாகவே இருக்கு. தாய் தந்தையர்கள் யாரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களின் பிள்ளைகள் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வார்களாம். பொதுவாகவே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்யும் விரதமாகவே இருப்பது வழக்கமாகவே இருக்கு. நாமும் இந்த பங்குனி அமாவாசை தினத்தன்று நம் முன்னோர்களை வழிபட்டு அனைத்து வகையான பலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்களும் ஒருமுறை இந்த அமாவாசை விரத தினத்தை கடைபிடித்து உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம். முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது அதிகளவு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு. இந்த அமாவாசை தினத்தில் படையல்கள் வைத்து நம் முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கக்கூடியதாகவே இன்றைய தினம் இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அமாவாசை தினத்தை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொண்டோம். இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் உடனடியாகவே விலகக்கூடியதாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.